ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டில் இருந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறது பேசிக் தான். ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஒன்றுமே இல்லை. வாங்க, ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் ஆர் ஈக்குவலன்ட் ஃபார் தி சர்க்கியூட் ஷோன், இதுதான் கொடுத்துருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்கியூட் பார்த்த உடனே நமக்கு வந்து ஐயோ என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஓமும் 5 ஓமும் எடுத்துக்கிறோம். இந்த 1 ஓமும் 5 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரீஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? அப்போது 5 + 1 = 6, அதை முதல்ல எழுதிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் இந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் டயக்ராம் போடணும். ஸோ அப்போ இந்த சர்க்கியூட் நமக்கு என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா வேல்யூவும் நீங்கள் அப்படியே தான் போடணும், அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் மினிமைஸ் பண்ணலை, சரிங்களா? ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த 1 ஓமும் 5 ஓம் தான் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 ஓம்னு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே 6 ஓம்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே வர்றது வந்து 6 ஓம், இங்கே இருக்கிறது வந்து 2 ஓம். ஸோ இங்கே வந்து 3 ஓம் இருக்குது, இங்கே 6 ஓம் இருக்குது, அடுத்து இங்கே வந்து நமக்கு 8 ஓம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது நமக்கு 4 ஓம் இருக்குது, கரெக்டா? சரி, ஸோ இங்கே ஏபி மார்க் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி, இது முடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 ஓமும் 3 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பார்லலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பார்லலாக ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்குவோம், R1 × R2 / R1 + R2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஃபைண்டிங் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டா? இங்கே வந்து நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸை வேணுனாலும் 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 × 3 / 6 + 3 எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 18 / 9 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 2 ஓம்னு வரும், கரெக்டா? அப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை மட்டும் நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கணும், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது, 2 ஓம்ஸ்னு வருது. ஸோ அதை வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 ஓம், ஆல்ரெடி இந்த சர்க்கியூட்டில் இங்கே 2 ஓம் இருக்குது. அடுத்து இங்கே இருக்கிறது வந்து 6 ஓம்ஸ், இதை போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது, 8 ஓம்னு இருக்குது. ஸோ இங்கே 8 ஓம் இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 ஓம்னு இருக்குது, கரெக்டா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன மினிமைஸ் பண்ணலாம். இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டா? அப்போ ஆட் பண்ணணும்னா 2 + 2 வந்து 4 ஆயிரும், கரெக்டுங்களா? அப்போ நமக்கு சர்க்கியூட் எந்த மாதிரி வரும், சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி மாறிடும். இங்கே 4 ஓம் இருக்கும், அடுத்து இங்கே 4 ஓம் வரும், அடுத்து இங்கே என்ன இருக்கும், 6 ஓம் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து 8 ஓம்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இங்கே 6, இங்கே 4, இங்கே 4 ஓம், இங்கே வந்து 8 ஓம்னு இருக்கும், ஓகே? இப்போ பாருங்கள் அடுத்தது, இந்த 4 ஓமும் 6 ஓமும் நமக்கு எப்படி இருக்குது, பார்லலாக இருக்குது. அப்போ அடுத்து அதை மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கியூட் இப்படி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் மினிமைஸ் பண்ணணும். இப்போ இது எப்படி பண்ணுவீங்க, 6 × 4 / 6 + 4. அப்போ என்ன, 6 × 4 வந்து 24. ஸோ 24 / 10 போட்டிங்கன்னா 2.4னு வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ சர்க்கியூட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே 8 ஓம்னு வரும். ஸோ இங்கே 4 ஓம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.4னு வரும், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது நமக்கு, ஏன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, டெர்மினல் பின்னு இருக்குது. அப்போது இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 8 + 4 என்னது, 12. ஸோ 12 / 2.4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 14.4னு கிடைக்கும்.
அப்போது ஏக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ நமக்கு 14.4 ஓம். ஸோ இது வந்து ஏ, ஸோ இது வந்து பி, அவ்வளோதான். இதுதான் என்னது நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து இதுதான் டைரக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்லேருந்து மினிமைஸ் பண்ணிட்டு வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டும் சீரஸில் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை சிம்பிளிஃபை முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது ரெண்டும் பேரலலாக இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சிங்கிள் ரெசிஸ்டராக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த சீரிஸ் கனெக்ஷனை மினிமைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை மினிமைஸ் பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேரலலாக இருக்குது, அதை நம்ம மினிமைஸ் பண்ணோம். மினிமைஸ் பண்ணால் இந்த மூணு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி வரும், சீரிஸில் வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 14.4 ஓம்ஸ்னு வரும். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சீரிஸ் பேரலல் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது மேபி உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம், இல்லை சம்டைம்ஸ் 12 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு, இதில் ஈஸியாக இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம வந்து எப்போ டிசைட் பண்ண முடியும், இந்த கான்செப்ட் நமக்கு கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். எப்போ அந்த கிரியேட் ஆகும் அப்படின்னா, கான்ஃபிடென்ட் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸை எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.